வணக்கம் உறவுகளே, இப்போ நான் அங்கே நிற்கிறேன் பார்த்தீங்களாண்டா, வடமூலையில் நிற்கிறேன். இந்த வடமூலை என்ற பிரதேசம் வசவனால் அமைஞ்சிருக்குது. சுற்றி பார்த்தீங்களாண்டா வாழைத்தோட்டம். இந்த வாழைத்தோட்டம் வடமூலையில் இருக்குது. இந்த வாழைத்தோட்டத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைத்தோட்டம் செய்கிறதால விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது, என்ன மாதிரியான தீமைகள் கிடைக்குது, இதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கிற லாபம் என்ன, இதை வளர்க்குறதால அவர்களுக்கு ஏற்படுற சவால்கள் என்னென்னதை கேட்க போகிறோம். இந்த வாழைத்தோட்டத்தின் உரிமையாளர் வந்து இங்கான இருக்கிறார். அவர் ஒரு சிறந்த விவசாயி எங்கிற பிரதேசத்தில். அவர்கிட்ட இந்த வாழைத்தோட்டத்தின் பயன்கள் என்ன மாதிரியான சவால்கள் இருக்குன்றதை முழுமையாக தெரிஞ்சு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் சொன்ன அந்த வாழைத்தோட்டத்தின் ஓனர் இவர் தான். இவர்கிட்ட நாங்கள் இப்போ சில கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த வாழைத்தோட்டம் நீங்கள் இப்போ எவ்வளோ காலமாக செய்கிறீர்கள்? மூன்றரை வருஷமாக. மூன்றரை வருஷமாக செய்கிறீர்கள். 2017 விட்ட வந்தது. விட்ட கையோடு வந்து வாழையல் போட்டு இந்த பகுதி வந்து முதல் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்தது. இப்போ மூன்று வருஷத்துக்கு முதல் தான் விடுபட்டேன். மூன்றரை வருஷத்துக்கு முதல் 2017 விடுபட்டேன். இந்த வாழைத்தோட்டத்தில் வந்து நீங்கள் இப்போ என்னென்ன வாழை வகைகள் வச்சிருக்கிறீர்கள்? நான் கப்பல் வச்சிருக்கிறேன், சாம்பல் மந்தன், இதழை, கதளி, செவ்வாழை. இந்த வாழைத்தோட்டம் செய்கிறதால வந்து உங்களுக்கு இப்போ லாபத்தை பெற்றுக்கூடிய கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் என்ன வகையான லாபங்கள் உங்களுக்கு வருதுன்றதை சொல்லுங்க. இப்போ வந்து இதுக்கு செலவு எப்படி, இதில் லாபங்கள் எப்படின்றதை சொல்லுங்க. செலவு நாங்கள் பிரியாதப்பட்டு பொதுவாக ஊக்கப்பட்டு நாங்கள் செய்ய வேணும். மற்றது அதாவது வந்து ஒரு வாழையை நட்டா கொண்டு நடும்போது கிழங்கு வெட்டி அதுக்குள்ளே வந்து எரு போட்டு நல்லா ஒரு 3 கிழமைக்கு வாழை விட வேணும். அதன் பிற்பாடு தான் ரைக்க வேணும். ரைச்சாலும் 5 நாளைக்கு ஒருக்கா ரைச்சு கொண்டு வரலாம். கப்பல் வாழையை பொறுத்தவரை அதுக்கு பிற்பாடு குளம் போட தொடங்கினால் குட்டி ஒரு அடியில் வந்து 4-5 அடி என்று வரும். வரும்போது ஒரு 3 அடி விடக்கூடியதாக இருக்கும். ஒரு குலை போட்டால் இந்த அடுத்த குலை போடக்கூடிய வரவும் இருக்கத்தக்கதாகவும் உண்டும். 4 விடலாம். அதுக்கு கூட வரும்போது கிளப்பி ஒரு இடத்துல நட வேணும். ஒரு வாழையை சுற்றி அந்த குட்டிகள் பார்த்து ஒரு இடத்துல வந்து மேக்ஸிமம் 4 வாழை இருக்கலாம். அதுக்கு பருவம் பருவமாக குலை போட்டு உங்களுக்கு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு இருக்கா வருமானம் தரக்கூடிய அளவில் பார்த்து குலை வரும். விட்டு அதுக்கு மாதிரி மெட்ட குட்டியில் கழிக்க வேணும். கழித்து அதை வீசக்கூடாது. இதற்கு நடலாம், இல்லை வேறு யாருக்கும் வந்து கேட்டாலும் விலைக்கு கொடுக்கலாம். இப்போ அதை சாதாரணமாக பொதுவாக ஒரு கப்பல் குட்டி வந்து கொடுக்கறதுனா 250 ரூபாவுக்கு கொடுக்கலாம். செலவு பெரும் அளவில் செலவென்றது வராது. ஆனால் வாழையில் வந்து மட்டங்கள் இலையல் வந்து காஞ்சி செதுகள் வரும்போது சுத்தப்படுத்தி வைக்க வேணும். மற்றது கப்பலை பொறுத்தவரையில் இந்த தண்டு வாழை தடல் வந்து கலரை பார்க்கும். கலரும்போது அதை இணைச்சி கட்டி விடணும். வெறும் எல்லா தண்டுகளையும் சேர்த்து இணைச்சி 2 வரியோ 3 வரியிலே போட்டு அப்படி கட்டி விட்டால் இன்னும் இந்த குலை வந்து பொத்தி போடும்போது நல்ல மூச்சாக போடும். கண்டுகளை விட்டு கொண்டு மீதியை வெட்டி எடுத்து வெட்டியாக. மற்றது வந்து இப்போ வந்து கதளி இதர மொந்தன் என்று இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு மொந்தன் கதளி என்று பார்க்க இப்போ எல்லாத்துக்கும் ஒரே வகையான தண்ணி தான் பாய்ச்சப்படுமா? இப்போது
ஒரு எல்லாத்தையும் கலந்து வைக்கலாமா? இல்லை, கதலிக்கு கொஞ்சம் கூட கூட விட்டு தான் உருக்க நடிக்காது. கப்பலை பொறுத்த வீட்டில் தான் இந்த உருக்க நடிக்கும். அதோட சாமன் முந்தனும் தண்ணி கூட்டினா உருக்க நடிக்கப்பாங்க. கப்பலை கப்பலுக்குள்ளே இந்த மாதிரி நாங்கள் பாவனை செய்கிறோமோ அது மாதிரி தான் சாம்பன் முந்தனையும் பாவனை செய்வோம். மற்றது கதலி இதற்கு பிரச்சனை இல்லை. கதலி இதற்கு ஓரளவுக்கு ஆறாம் முறைக்கு கட்டிக்கொண்டு வரலாம். கதலி இல்லை இதரை இதரை விடும்போது நல்லா ரொம்ப தனியாக விட்டுருந்தால் உங்கள்கிட்ட வேலை தொழில் நுட்ப இயற்கை கூட வேண்டிய சொன்னால் அப்படி செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் ஓடோட கட்டுறதுன்னா நாலாம் முறைக்கு ஓடோட கட்டி போட்டும் இந்த பார்த்திங்க ரொம்ப டக்கான கட்டி போட்டு விடலாம். சில நேரம் வந்து திடீரென்று இந்த விலை வந்து குறைஞ்சி அந்த டைம்களில் வந்து உங்களுக்கு செலவு பார்க்க கூடவாக இருக்கும், பிறகு குறைவாக தானே இருக்குமா? பிறகு அப்படி அப்படியான சூழல்களில் எப்படி நீங்கள் சமாளித்து கொள்வீங்க? எனக்கு மெட்டு வாழையிலால் பெரும்பாலும் பிறகு தானே இப்போ கப்பல் இதனால் அது குறையாது. இந்த இந்த இதர கதலிகள் விலை வந்து குறைஞ்சாலும் கப்பல் வாழை இந்த விலை வந்து அதில் வந்து உங்களை அதை இதன் இழப்பை வந்து இது ஈடு கட்டிடுறாங்க. சாம்பன் முந்தனும் கப்பலும் வந்து ஓரளவுக்கு வருமானத்தை தந்து கொண்டு இப்போ வந்து கதலி இதுகள் என்ன விலை போகுது? கதலி வந்து பொதுவாக வியாபாரிகள் வந்து என்ன கிடைக்கலாம் 50 ரூபா கிடைக்கலாம், இதர 60 ரூபா கிடைக்கலாம், கப்பல் வந்து 120 ரூபா கிடைக்கலாம், சாம்பல் மந்தன் வந்து கூடுதலாக வெளிநாட்டுக்கு அனுப்பிக்கலாம். வெளிநாட்டுக்கு இல்லை, லண்டன், அமெரிக்கா, கனடா, பிரான்ஸுக்கு அனுப்புறாக்கெல்லாம் என்னிடம் வந்து அடிக்கலாம். அதே தற்காலிகமாக அடிக்கலாம் 60 ரூபாய்க்கு. ஆனால் நான் 120 ரூபா 130 ரூபாய்க்கும் வெளிநாட்டுக்கு அனுப்புகிற வந்து எடுத்துக்கிறேன். சாம்பல் மந்தன் இப்போ இந்த வாழை செய்கையால் வந்து பெரும்பாலும் இப்போ விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? இப்போ புதுசாக இப்போ ஒருத்தர் வந்து நான் இப்போ அவர் தரையை எடுத்துட்டார், இப்போ தோட்டம் எடுத்துட்டாருண்டா, அவர்கிட்ட முதல் தெரிவு வாழை வைக்க போகிறேன் இருந்தால் நிச்சயம் வைக்கலாம் என்று சொல்கிறீங்களா? என்ன வைக்கலாம்? அதனால் சில பேர் இந்த வாழை குட்டியை கொடுக்காமலே விடுற காரணம் தங்களுடைய வியாபார தங்களுடைய வாழையில் வந்து கண்டு கொண்டு வைக்க வருமானம் குறையும், என்ன வாழை பெருக்கம் பெருகினால் அதனுடைய வருமானம் குறையும் தானே. அதை நாங்கள் தினக்கூடாது. நாங்கள் மக்கள் எங்கள் நாட்டை முன்னேற்ற வழியை பார்க்கணும் விவசாயத்தால். அதனால் நான் யாருக்கும் மறுப்பு தெரிவிக்கிறேன் இல்லை. என்னிட்ட வந்து இப்போ கேட்டுக்கிட்டே இந்த இப்போ குட்டிக்குள்ள பேச்சு கிடக்கு, நான் கொடுக்குறேன், சும்மா தான் கொடுக்குறேன். அதில் வந்து கிளப்பியை கொண்டு நான் சொல்லி கொடுக்குறேன். விவசாயத்தை நாங்கள் பெருக்கணுன்றதுக்காக நல்லெண்ணமாக இருக்கு. மற்ற வந்து நீங்கள் இதுக்குள்ள இப்போ எவ்வளோ வந்து இப்போ கப்பல் குட்டி கேட்டவியல் நான் கொடுக்காத காரணம் சொன்னால் அங்கால கொஞ்சம் அழிச்சு நான் கப்பல் குட்டியை கிளப்பி கிளப்பி அந்த இனத்தை பெருக்க பார்க்குறேன். கப்பல் வாழையை பெருக்க பார்க்க கப்பல் வாழைன்ற வரைக்கும் பெரும்பாலும் வந்து நோய் தாக்கிடும். சில இடத்த வந்து கப்பல் வாழை உண்டாக்க முடியாதுன்றதால இப்போ குறிப்பிட்ட காலத்தோடு அது இந்த அழிஞ்சிடும். அதுக்குரிய காரணம் நோய் தாக்கம்ன்றது வராது. அதாவது வந்து இங்கே பாவனை செய்ய முறையில தான் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து இப்போ நோய் தாக்கம் இப்போ நான் பொதுவாக கப்பல் வச்சுருக்கிறேன். இப்போ 3 வருஷமாக எனக்கு இந்த கப்பல்களில் வந்து நோய் தாக்கம் வந்தது இல்லை. காரணம் என்ன சொன்னால் இந்த ரைப்பு முறையும் அதை க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறதும் அதுக்குரிய எருவல் இதில் போடுவாங்க. அதாவது வந்து அதிலிருந்து பால சருகுகளை சைட்டில் அதர் வெட்டி தாட்டு கொண்டு வர வேணும். தாட்டு கொண்டு வரும்போது வேறு அறுத்து கொஞ்சம் கிட்ட வேறு அறுத்து அதில் பதிலை போட்டு தாட்டு தந்தால் வேற புது பேர் வேலைக்கு அது இந்த தாக்கம் வந்து இந்த நோயல் விராமலுக்கு காப்பாற்று. நிச்சயம் நல்ல முறையில் செய்தால் இது வந்து நல்ல பயனை தரும். இப்போ நீங்கள் இந்த இப்போ இந்த தரை வந்து எவ்வளோ கண்டு இப்போ நான் கண்டு கணக்குன்னு சொல்லிடுறேன் நான் எவ்வளோ இடத்தை பிடிச்சி நீங்கள் இதுக்கு வாழை வச்சிருக்கிறீர்கள்? நான் இதில் வந்து இப்போ கிட்டத்தட்ட 2000 கண்டுக்கு மட்டும் வாழை மாத்திரம் வச்சிருக்கிறீர்கள். இப்போ மாதம் மாதம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் பெறக்கூடியதாக இருக்கு? மாதம் எப்படியும் ஒரு 15000 ரூபா வருமானம் பெறும். நிச்சயம் அது உங்களுக்கு மற்ற பயிற்சிகளோட உடையக்கு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வீடு கட்டக்கூடிய மாதிரி இருக்குது. சில விலையெல்லாம் கூடலாம், சில விலையெல்லாம் குறையலாம். அப்படியா? ஓகே. இப்போ வந்து இப்போ நாட்டு சூழ்நிலையால் தான் அப்படி இருக்குது. நாட்டு அதுக்கு என்ன சொல்கிறது, இப்போ இந்த கொரோனா பிரச்சனை இதனால் இதில் வந்து கூட குறைவாக
இப்ப முடக்கணில காலத்துல நீங்க எவ்வாறு சமாளிக்கிறீர்கள்? இப்ப வந்து சந்தைப்படுத்துறது பயங்கர கரைச்சல இருக்கு. அப்ப உங்கள்ட்ட வந்து வியாபாரிகள் எடுக்கிறதால வந்து உங்களுக்கு அந்த சந்தையில கொண்டு போய் கொடுக்குற வேலை பல குறை அப்படியா? ஆனா அதே முதல் இருந்த மாதிரியே இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கா, இல்லாட்டி இப்ப கொஞ்சம் கரைச்சலா இருக்கு? கொடுக்கக்கூடியதா இருக்கு. வந்து வியாபாரிகள் என்ன வந்து விரும்பி வந்து எடுக்கிறாங்க. எடுக்கிறதால உங்களுக்கு அந்த சந்தைப்படுத்தி போய் சந்தைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கும் போதுமான வருமானம் பெறுமா? நிச்சயமா இந்த வாழை தோட்டம் செய்கிறதால எங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும் வந்து சொல்றீங்க. நான் இப்ப நாங்க பார்த்த வரையிலேயே நீங்கள் மற்ற பயிரை விட முன்னு கொடுத்து இந்த வாழையை தான் செய்யறீங்க. அப்ப உங்களுக்கு வந்து இந்த வாழை பயிற்சிக்கு ஒரு நல்ல பயனை தருது. நன்றி ஐயா. இப்ப ஆரம்பம் வந்து இப்படி சில விஷயங்களை வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டேன். விவசாயிகள் சில பேர் வந்து உண்மையா சொல்லிடுவோம், சில பேர் என்ன யோசிப்பினவன்னா நாங்க செய்யற அனுபவங்கள் மூலம் மற்ற இதை பார்த்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா நினைப்பீங்க? அப்ப அந்த உங்களோட உங்களுடைய அந்த இதுலயே சரிதான் அந்த நல்லெண்ணம் இருக்குன்னு நிச்சயமாக உங்களோட பதிவுக்கு மிக்க நன்றி. சரி உறவுகளே, இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வாழைத்தோட்டம் செய்வதனோட கிடைக்கிற நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதன் மூலம் ஏற்படுகின்ற சவால்கள் என்ன என்பதை பற்றி அந்த விவசாயி சொன்னதன் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் நீங்கள் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் போகிற அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும்.